இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது வெள்ளை நாவல். இது டுவார்ஃப் வெரைட்டி தான், குள்ள ரகத்தை சேர்ந்தது தான். ஒரு இதோட பிளான்ட் ஏஜ் ஒரு 1.5 வருஷம் ஒரு 2 வருஷம் இருக்கிற பிளான்ட் ஏஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே வந்து காய்க்க ஆரம்பிக்கும், நல்லா கொத்து கொத்தாக காய்க்கும். டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய மெடிசினல் பெனிஃபிட்ஸ் நிறைந்தது. ஒரு 2 வருஷம் ஆன பிளான்ட் கூட இந்த ஹைட்டில் தான் இருக்கும், டுவார்ஃப் வெரைட்டி அப்படின்றதுனால. பட் என்ன, நல்லா மெச்சூர்டாக கொத்து கொத்தாக காய்க்கும். இது போன்சாய் மாதிரி நம்ம வளர்க்கலாம், மாடி தோட்டத்தில் வளர்க்கலாம், இல்லை கீழேயும் வந்து ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும். ஒரு சின்ன மரமாக இருந்தாலும் நிறைய பழங்கள் கொடுக்கும். ஒரு டெரஸ் கார்டனுக்கு ஒரு மாமரம், ஒரு பலாமரம், ஒரு கொய்யா, ஒரு எலுமிச்சை, ஒரு ஆரஞ்சு, அந்த மாதிரி இது ஒரு நாவலும் அவசியம். அதில் இப்போ நம்ம பிளாக் நாவல் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்றதுனால அது வளர்க்குறது சிரமமாக இருக்கலாம். அப்போது நம்ம இந்த ஒயிட் நாவல் ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம். அதிக மெயின்டெனன்ஸ் தேவைப்படாத ஒரு பிளான்ட் அப்படின்றதோட ஒரு சின்ன பிளான்ட்டாக இருக்கிறதுனால இடமும் அந்த அளவுக்கு ஆக்குப்பை பண்ணாது. ரொம்ப ஒரு சின்ன பிளான்ட்டாக இருந்தாலும் நிறைய பழங்கள் கொடுக்கும். நம்மக்கிட்ட பிளாக் நாவல், ஒயிட் நாவல் ரெண்டுமே ஃப்ரூட்டிங் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ ஒரு கலெக்ஷன் வேணும் அப்படின்றவங்க நீங்கள் பிளாக் நாவலும் மரமாகவே வாங்கிக்கலாம். இல்லை சின்ன பிளான்ட்டாக வேணும் அப்படின்னா சின்ன பிளான்ட்டும், பிளாக் நாவல், ஒயிட் நாவல் ரெண்டுலேயுமே சின்ன பிளான்ட்டும் இருக்குது, ஃப்ரூட்டிங் ஸ்டேஜும் இருக்குது. இந்த பிளான்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.